வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா ஆரம்பிச்ச கட்டத்துல டி பி ராஜலட்சுமி, டி ஆர் ராஜகுமாரி, எம் எஸ் சுப்புலட்சுமி, கே பி சுந்தராம்பாள், இப்படி புகழ்பெற்ற தமிழில் பேசக்கூடிய, பாடக்கூடிய, இன்னும் சொல்ல போனா டி பி ராஜலட்சுமிலாம் வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி லெஜெண்டரி தமிழச்சிகள் தமிழ் சினிமாவில் கோல் வச்சுருக்காங்க. ஹீரோயின் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து கிளாமர் அதிகமாகவும் நடிப்பு குறைவாகவும் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபேட், வடக்கத்தி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அறிமுகப்படுத்துறது, அது வந்து பாரத் ராஜா சார் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளாமருக்காக மட்டும் ஹீரோயின்ஸை யூஸ் பண்ணுறது, அது எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு ஃபேடு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நம்முடைய டேலண்ட்டை வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு உள்ளூர் டேலண்ட்டை பார்த்தா ஒரு ஒரு ஹை, ஒரு மேஜிக் தோணாது. அந்த உள்ளூர் டேலண்ட் வந்து தெலுங்கில் மலையாளத்தில் போய் போடு போடுன்னு போட்டு செம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுதான் சமந்தாவுடைய கதை, அதுதான் நிறைய பேருடைய கதை. சத்யஜித் ரேக்கே அதுதான் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அவருடைய படம்லாம் வந்து இங்கே கவனிக்கப்படாமல் இருந்த சமயத்தில் அவருக்கு உலக அளவில் பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சதும் அதுக்கப்புறம் இங்கே அவரை கொண்டாடினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். மற்றவங்க எல்லாரும் நம்ம மக்களை பாராட்டினாதான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவங்கள பற்றி ஒரு அட நம்மால் தானே அப்படின்னு நினச்சது போய் அட நம்மாலுப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் வரும்னு நினைக்கிறேன். தமிழ் நடிகைகள் வர்றதில்லை சினிமாவுக்கு அப்படின்னு நான் வந்து அந்த கூற்றை நான் மறுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மெனி டேலண்டட் யங்ஸ்டர்ஸ், ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் ஆர் கம்மிங் அப். அவங்க எல்லாருமே வந்து தமிழ் நடிகைகள் தான். ஸோ மெனி அதர், எனக்கே வந்து ஐ கேன் திங்க் ஆஃப் நீலிமா அண்ட் பிரியங்கா, இவங்க லக்ஷ்மி பிரியா, பிரியா பவானி சங்கர், ஸோ மெனி டேலண்டட் ஸ்டார்ஸ் ஆர் தேர். அவங்கள ஆடியன்ஸும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு இம்போர்ட்டட் நடிகைகள் மேலே ஒரு கவர்ச்சி இருக்குங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் நினைக்கிறேன்.